அல்லாஹ்வின் மீது எந்த நம்பிக்கையில் நீங்கள் உறுதியான நம்பிக்கையை வைத்திருக்கிறீர்களோ அதே எண்ணம் தான் அல்லாஹ்விடத்தில். அல்லாஹுவோடு நீங்கள் எப்படி நடந்து கொள்கிறீர்களோ அப்படித்தான் அல்லாஹுவும் உங்களோடு நடந்து கொள்வார். என் ரப்ப என் கவலையை நீக்குவான், அல்லாஹ் உங்கள் கவலையை நீக்குவான். என் ரப்ப என் நோயை குணப்படுத்துவான், அவன் தான் குணப்படுத்த முடியும். அவன் மீது நம்பிக்கை இருக்கிறது, நல்லெண்ணம் இருக்கிறது, அல்லாஹ் குணப்படுத்துவான், அல்லாஹ் குணப்படுத்துவான். என் ரப்ப என் கவலையை நீக்குவான், கடனை நீக்குவான். என் ரப்பின் மீது நம்பிக்கை இருக்கிறது, நல்லெண்ணம் இருக்கிறது. ஏன்? அவன் என் நஃப்ஸை விட என்னை நேசிக்கிறான். அல்லாஹ் என் நஃப்ஸு என்னை நேசிப்பதை விட, என் உயிரை நான் விரும்புவதை விட என் ரப்பு என்னை நேசிக்கிறான். தூதருக்கு முன்னால் ஒரு குழந்தை காணாமல் போய் ஒரு தாயிடத்திலே கொடுக்கப்படுகிறது. அந்த தாய் அந்த உணவுக்கு அந்த குழந்தைக்கு உணவை கொடுக்க தயாராகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டார்கள், தோழர்களே, இந்த தாய் இந்த குழந்தையை நெருப்பில் வீசுவாளா? சஹாபாக்கள் சொன்னார்கள், எப்படி அல்லாஹ்வுடைய தூதரே, தான் பெற்றெடுத்த குழந்தையை ஒரு பெண் நெருப்பில் வீசுவாள்? அல்லாஹு அர்ஹமு பி இபாதிஹி மின் ஹாதிஹி பி வலதிஹா. ஒரு தாய் தன்னுடைய குழந்தையின் மீது எப்படி இந்த பாசத்தை காட்டுகிறாளோ இதை விட அல்லாஹ் அடியார்களின் மீது இரக்கமுடையவன், அடியார்கள் மீது அருள் செய்யக்கூடியவன். உங்கள் கஷ்டம் உங்களுடைய பிரச்சனை என்றால் உங்களுடைய பெற்றோர்கள் அதை தாங்கிக் கொள்வார்களா? உங்கள் பெற்றோர்கள் அதற்கு உதவி செய்யாமல் இருப்பார்களா? அல்லாஹ்வின் மீது ஈமான் கொண்ட நம்பிக்கையுடைய ஒரு முஸ்லிம் ரப்பின் மீது உறுதியான நம்பிக்கையை கொண்டிருந்தால் அல்லாஹ் அவர் எப்படி நல்லெண்ணம் கொண்டாரோ ரப்பின் மீது அதே வழியாக அல்லாஹும் அவருக்கு உதவி செய்வான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை பள்ளிவாசலுக்கு உள்ளே செல்கிறார்கள். தொழுகை இல்லாத நேரத்தில் அபு உமாமா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த பள்ளியில் இருக்கிறார்கள். தொழுகை இல்லை, தொழுகையுடைய நேரம் அல்ல. யாபா உமாமா, தொழுகை இல்லாத நேரத்தில் நீ பள்ளியில், அதுவும் உன் முகத்தில் கவலை தெரிகிறது, ஏன்? அபு உமாமா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், ஹுமூமுன் வதுயூனுன், அல்லாஹ்வுடைய தூதரே, துக்கம் என்னை வாட்டுகிறது, கடனால் அவதிப்படுகிறேன். சுப்ஹானல்லாஹ், என்ன ஒரு நபி பாருங்கள், என்ன ஒரு நபி பாருங்கள். அபு உமாமா, ஒன்றை அறிவித்துக் கொடுக்கிறா, அதை நீ கூறினால் அல்லாஹ் உன் கவலையை உன் துன்பத்தை நீக்குவான், உன் கடனை அல்லாஹ் நீக்குவான். சொல்லட்டுமா? அதை சொல்லுங்கள். அல்லாஹ்வுடைய தூதரே, நீ காலை எழுந்தாலும் மாலை வந்தாலும் சொல், அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் ஹம்மி வல் ஹஸன், யா அல்லாஹ், துன்பத்திலிருந்து பாதுகாப்பை தேடுகிறேன், கவலையிலிருந்து பாதுகாப்பை தேடுகிறேன், வஊது பிக மினல் அஜ்ஸி வல் கஸல், யா அல்லாஹ், பலகீனத்திலிருந்து சோம்பலிலிருந்து பாதுகாப்பை தேடுகிறேன், வஊது பிக மினல் ஜுபுனி வல் புகுல், யா அல்லாஹ், வறுமையிலிருந்து கஞ்சத்தனத்திலிருந்து உன்னிடத்திலே பாதுகாப்பை தேடுகிறேன், வஊது பிக மின் கலபத்தி தைனி வ கஹ்ரி ரிஜால், யா அல்லாஹ், கடன் என்னை மிகைப்பதிலிருந்து உன்னிடத்திலே பாதுகாப்பை தேடுகிறேன் என்பதை காலையிலும் மாலையிலும் சொல், அல்லாஹ் உன் கவலையை நீக்குவான், அல்லாஹ் உன்னுடைய கடனை அகற்றுவான். சுப்ஹானல்லாஹ், கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வின் மீது நல்லெண்ணம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
மரணமாவதற்கு 3 நாட்களுக்கு முன்னால் சொன்னார்கள், உங்களில் யாரும் மரணமாக வேண்டாம், அல்லாஹ்வின் மீது நல்லெண்ணம் கொண்டே தவிர. என் பாவங்களை அல்லாஹ் மன்னிப்பானா? யாஹி, அப்படி சொல்லாதே. அல்லாஹ் உன் பாவங்களை மன்னிப்பான், அல்லாஹ் என் நோயை நீக்குவானா, இதற்கெல்லாம் நிவாரணம் உண்டா? யாஹி, அப்படி சொல்லாதே. அல்லாஹ் உன் நோயை நீக்குவான், அல்லாஹ் என் மனைவியை என்னோடு சேர வைப்பானா, இதுவெல்லாம் நடக்குமா? யாஹி, அப்படி சொல்லாதே, இதுவெல்லாம் நடக்கும். குல் யா இபாதிய அல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸஹிம் லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ். வரம்பு மீறி பாவம் செய்த யா இபாதி, யா அல்லாஹ், யா இபாதி, வரம்பு மீறி பாவம் செய்த என் அடிமையே, லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தில் நம்பிக்கை இழக்காதே, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தில் நம்பிக்கை இழக்காதே. என்னை அல்லாஹ் தொழுகையாளியாக மாற்றுவானா? லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ் என்னை ஒரு இஸ்லாமிய அழைப்பாளராக மாற்றுவானா? லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ் என் கடனை நீக்குவானா? லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ் எனக்கு இந்த உலகத்தில் இருந்து பிரியும் பொழுது நல்ல மரணத்தை ஏற்படுத்துவானா? லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ் கபூரில் என் விசாரணைக்கு அல்லாஹ் உதவி செய்வானா? என்னால் கபூருடைய கேள்வியில் பதில் சொல்ல முடியுமா? பாவத்தை சுமக்கிறேன், வெளியேறுவதற்கு வழியை தேடுகிறேன், ஆனால் மீண்டும் பாவத்திலே வருகிறேன், என்னால் கபூரில் தப்பிக்க முடியுமா? கபூருடைய நெருக்கத்தில் இருந்து விடுதலை அடைய முடியுமா? லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ், மறுமையில் அல்லாஹ் மூமின்களோடு என்னை எழுப்புவானா? லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ், 4 கேள்விகளுக்கு பதில் சொல்லாத வரை ரப்புடைய சந்நிதானத்திலிருந்து என் பாதத்தை நகர்த்த முடியாது. அந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லுவதற்கு அல்லாஹ் எனக்கு உதவி செய்வானா? லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ் சிராத்துடைய பாலத்தை கடப்பதற்கு எனக்கு அல்லாஹ் உதவி செய்வானா? லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ் நரகத்திலிருந்து என்னை திருப்பி எனக்கு சொர்க்கத்தில் நுழையக்கூடிய வாய்ப்பை, நான் பாவம் செய்தாலும் குற்றம் செய்தாலும் அல்லாஹ் மன்னித்து ஏற்படுத்துவானா? என் பாவத்தை என் ரப்பு மன்னிப்பானா? லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தில் எதிலும் நம்பிக்கை இழக்காது.